Hello students, today we are going to see a new chapter, Microsoft Excel. We will see what I mean by Microsoft Excel with Microsoft Excel screen. In the Microsoft Excel, there is a special feature called electronic spreadsheet. I will show you the screen of Microsoft Excel electronic spreadsheet. Okay, so this is one of the computer program in which using this spreadsheet the users of computer can input the data, organize the data. You can create charts by using the toolbars of MS Excel, and you can perform a number of calculations in MS Excel very quickly. The MS Excels have number of formulas and calculations we can do within seconds by using these toolbars. The MS Excel is very convenient and a user-friendly program compared to other softwares, because this MS Excel allows the users to create a large number of spreadsheet as per your wish, and it gives a reference information from other spreadsheets also. You can import the other informations through spreadsheet, and it allows you for a great and better storage, and you can modify or you can change or edit the information when you are required. Okay, this MS Excel is also operates like other Microsoft Office programs. Okay, and this Microsoft Office Excel have many of the same functions like others. Okay, if you take MS Word, what are the features are available in MS Word also available in MS Excel. Not only that, there are so many features are available in MS Excel. So many shortcuts are same and similar to MS Word, MS Office Excel, etc. Okay. So let's see the overview of MS Excel screen. So இதுதான் பாத்தீங்கன்னா வந்து Microsoft Office Excel ஓட screen வந்து இப்படி தான் இருக்கும். This Microsoft Excel consists of workbooks. Okay, so இந்த Microsoft Excel ல வந்து நிறைய workbooks இருக்கும். Okay, within each workbook there is an infinite number of worksheet. Worksheet அப்படிங்கிறது என்னன்னா, கீழ பாத்தீங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்கு பாத்தீங்களா. சோ ஒவ்வொரு ஷீட்டும் வந்து நம்ம ஒர்க்ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஒர்க்ஷீட்லயும் இப்ப ஷீட் 1ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா காலம்ஸ் அண்ட் செல்ஸும் ஒவ்வொரு எல்லா ஒவ்வொரு செல்ஸும் சேர்ந்தது தான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஒர்க் புக். ஷீட் 1ல நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே சேர்த்து ஒரு ஒர்க் புக். ஓகேவா? ஸோ ஷீட் 2, ஷீட் 3 அப்படிங்கிறது ஒர்க் புக் 1, ஒர்க் புக் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ ஈச் ஒர்க் ஷீட் கண்டெய்ன்ஸ் காலம்ஸ் அண்ட் ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 1 ஓப்பன் ஆயிருக்கு. ஷீட் 1ல எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோன்னு சொல்ல முடியுமா? ஸோ வந்து நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலமும் ரோவும் இன்டர்செக்ட் ஆகுறது தான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஈஸியாக சொல்லணும்னா இப்போ வந்து எல்லோ கலரில் ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு பாக்ஸை நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். எல்லா செல்லும் சேர்ந்தது தான் இப்போது காலம் அண்ட் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செல் B6 அப்படின்னு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த செல் B6ஓட காலம் எதுனா B. ஓகே, அந்த செல் B6ஓட ரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போது செல் B6ஓட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6B அப்படிங்கிறது தான் செல் B6ஓட அட்ரஸ், B6. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம செல் B6ஐ கிளிக் நம்ம அந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணோன்னா அதோட அட்ரஸ் வந்து அதில் காட்டும். அதுதான் அதில் ஷேடாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு காலம் கிளிக் பண்ணுறோம். அந்த காலம் கிளிக் பண்ண உடனே அதோட ஒரு செல்லை கிளிக் பண்ண உடனே அதோட காலம் வந்து பி, அதோட ரோ அதோட அட்ரஸ் ரோ அட்ரஸ் வந்து 6 அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஹெட்டிங்னு சொல்லலாம். ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்குது, ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்குது. எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் அதோட அட்ரஸ் காட்டும். ஓகே, அதோட அட்ரஸ் எங்கன்னா ஃபார்முலா மேலே ஃபார்முலா பாரில் ஆக்டிவாக காட்டும். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? நீங்கள் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு புக் இருக்குது, அதுதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஓகே, அந்த புக்கில் ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்லேயும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் நமக்கு தேவையான என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு செல், ஒரு செல்லுங்கிறது தனியாக ஒரு பாக்ஸ். ஓகே, ஸோ எல்லா செல்லும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து தனியாக ஒரு காலமாக பார்த்தீங்கன்னா, ஓகே, காலமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது, ரோவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது ஒரு ஒர்க் ஷீட், எல்லா ஒர்க் ஷீட்டும் சேர்ந்தது ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஒர்க் ஷீட் இஸ் ஆல்சோ கால்டு தி ஸ்ப்ரெட் ஷீட். இன் தி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்ஸ் ஆர் அவைலபிள் வித் இன் எ ஒர்க் புக். யூ கேன் யூஸ் தி ஸ்க்ரோல் பட்டன்ஸ் ஆன் தி லெஃப்ட் டு பிரிங் தி அதர் ஒர்க் ஷீட் இன் டு வியூ. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நேம் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேம் பாக்ஸ் காட்டும். எங்கே அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டி எயிட் அப்படின்னு மேலே காட்டுது பாருங்கள், ஏக்கும் மேலே டி எயிட்னு காட்டுதா. அந்த டி எயிட்டுங்கிறது எதோட நேம் பாக்ஸ்னா, நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ். ஸோ அந்த அந்த செல்லோட அட்ரஸ் தான், அந்த செல்லோட நேம் பாக்ஸ் தான் டி எயிட் அப்படிங்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த செல், அந்த செல் வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த செல்லோட அட்ரஸ் என்னென்னா டி எயிட். ஸோ ஈச் செல் ஹேஸ் எ செல் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த செல்லோட அட்ரஸ், காலம் அட்ரஸ் என்ன அப்படின்னா டி, ரோ அட்ரஸ் என்னென்னா எயிட். ஓகே, ஸோ அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டி எயிட் அப்படின்னு ஷோ ஆயிருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிளாக் கலர், ஸோ அந்த செல்லை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு பிளாக் கலரால். என்ன ஃபார்முலாஸ் வேணாலும் ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் போயிட்டு ஈக்குவல் டு போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வரும். நீங்கள் எந்த செல்லை போயிட்டு கேல்குலேட் பண்ணணுமோ அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு போட்டு நீங்கள் ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா பார் யூஸ் பண்ணி அதில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி வில் சி எம்எஸ் எக்ஸல் ஸ்க்ரீன் மெனூஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் தி வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் எம்எஸ் ஸ்க்ரீன். இப்போ நான் உங்களுக்கு எம்எஸ் எக்ஸலோட ஸ்க்ரீனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எம்எஸ் எக்ஸலில் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா, டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ஃபார்முலா பார், ஸ்க்ரோல் பார்னு நிறையா இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டைட்டில் பார். டைட்டில் பார் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ டைட்டில் பார் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த எம்எஸ் எக்ஸலோட டாப்பில் டைட்டில் பார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த பேண்டிகம் அப்படிங்கிறது அது மறைச்சிருக்கு. இந்த பேண்டிகம்க்கு பின்னாடி தான் வந்து இப்போ எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த டைட்டில் பாருக்கும் பக்கத்தில் மினிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெனு பார். மெனு பார் அப்படின்னா என்னென்னா ஹோம் மெனு, இன்சர்ட் மெனு, பேஜ் லேஅவுட் மெனு, ஃபார்முலா மெனு, ஸோ அது மாதிரி நிறையா மெனுஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து மெனு பார். ஸோ ஒவ்வொரு மெனு பார்லேயும் ஈச் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு டூல் பார். டூல் பார் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மெனுக்கும் கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் தான் டூல் பார். ஒவ்வொரு மெனுக்கும் டிஃப்ரெண்ட் டூல் பார்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டூல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டூல் பார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். ஃபார்முலா பார் எங்கே இருக்கும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்எக்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதாவது மெனு பார்க்கும் டூல் பார்க்கும் கீழே ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கும் மேலே சென்டரில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் டூ அப்படிங்கிற சைன் போட்டு நீங்கள் ஈக்குவல் டூ போட்டு நீங்கள் என்ன ஃபார்முலா வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செல் அட்ரெஸ்ஸை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்கெட் போட்டு ஏ ஒன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, ஈக்குவல் டூ போட்டு ஏ ஒன் அப்படின்னு போட்டோன்னே ஏ ஒன்னோட செல் கிளிக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு ஐ ஒன் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே ஐ ஒன்னோட செல் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபார்முலா பார். நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்க்ரோல் பார் வந்து எங்கே இருக்குன்னா லெஃப்ட் சைடும் இருக்குது, டவுன் சைடும் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாப் டு டவுன் நகரும். டவுனில் வந்து கிளிக் பண்ணிங்கனா லெஃப்ட் டு ரைட் வந்து அது ஸ்க்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பார். ஸ்ப்ளிட் பார் என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பாருக்கும் மேலே
டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும் ஸ்க்ரீன். நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பாரை ஸ்க்ரோல் பாருக்கும் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து காட்டும். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு என்னென்னா அது எங்கே இருக்கும்னா விண்டோவோட லாஸ்ட்டில் இருக்கும், எண்டில் தான் ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். எப்படி எதுக்கு ஸ்டேட்டஸ் பார் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோம், எவ்வளோ காலம் டைப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கவுண்டிங்ஸ் என்னென்ன எவ்வளோ பேஜ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸும் அதில் காட்டும். ஸோ ஸ்டேட்டஸ் பார் எப்படி பார்க்கணும்னா மினிமைஸ் ஸ்க்ரீனை கொஞ்சம் லைட்டாக மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் என்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ என்டர் ரெடி என்டர் அப்படின்ட்டு இருக்கு. ரெடினா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்டர் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும், அதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் காட்டும் கீழே நம்ம எத்தனை லைன் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவுண்டிங்கும் காட்டும். ஓகே, ஸோ என்ன ஸ்டேட்டஸ் நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கவுண்டிங்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலம் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலமில் 55 லைன் இருக்குங்கிறத கவுண்டிங்ஸில் காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆவரேஜ் 97, கவுண்ட் 6, நியூமெரிக்கல் கவுண்ட் 5 அப்படின்னு கீழே காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் பார். இதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபுல்லாக காட்டும், எத்தனை லைன் எத்தனை டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணும். அதுதான் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷீட் டேப். ஷீட் டேப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ ஷீட் டேப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது இந்த ஸ்டேட்டஸ் பாருக்கும் மேலே நிறைய டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு ஷீட்ஸ்க்கும் நேம் கொடுத்து வச்சுருக்கேன். தியரி 15, இன்டர்னல் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நேம் கொடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ஷீட் நம்பர் ஒன்று இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷீட் வேணும்னாலும் ஷீட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தியரி 15, ப்ராக்டிக்கல் 10, அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸ்டர்னல். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ண கிளிக் பண்ண அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஷீட் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 எவ்வளோ ஷீட் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷீட்டோட நேமை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஷீட் ஒன்னை வந்து நான் வந்து எக்ஸல் அப்படின்னு மாற்றியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் ஒர்க் ஷீட் டேப் ஸ்க்ரோல் பார். ஒர்க் ஷீட் டேப் ஸ்க்ரோல் பார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க் ஷீட் டேப் ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது என்னென்னா டேப் ஸ்க்ரோல் பார் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3லாம் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஷீட் 1, ஷீட் 2 அந்தே லைனில் லெஃப்ட் சைட் 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த 4 ஆப்ஷன் 4 ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் கார்னரில் டவுனில் லெஃப்ட் கார்னரில் கீழே அது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏரோ, செகண்ட் ஏரோ வந்து ப்ரீவியஸ் ஏரோ, தேர்ட் ஏரோ நெக்ஸ்ட் ஏரோ, அண்ட் ஃபோர்த் ஏரோ லாஸ்ட் ஏரோ. ஓகே, இது வச்சு நீங்கள் வந்து ஷீட்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் காலம் ஹெட்டர். ஸோ காலம் ஹெட்டர் ரோ ஹெட்டர் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு செல்லோட அட்ரஸ் தான். ஓகே, ஒவ்வொரு செல்லுக்கும் காலம் அட்ரஸ் ஒன்று இருக்கும், ரோ அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து காலம் ஹெட்டர் ரோ ஹெட்டருங்கிறது. இப்போ எந்த செல்ல நான் கிளிக் பண்ணுறனோ அதுக்கும் மேலேயும் ரோலையும் காலம்லேயும் எல்லோ எல்லோவாக காட்டுதா, ஸோ அதுதான் அந்த செல்லுக்கான அட்ரஸ். ஓகே, இப்போ நான் காலம் ஹெட்டரை கிளிக் பண்ணியிருக்கேன்னா காலம், ஸோ இப்போ நான் காலம் ஹெட்டரை கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட அட்ரஸ் ஷோ ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்க்யூ அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுற பார்த்தீங்களா, இப்போ தேங்க்யூன்னு டைப் பண்ணும்போது அது எங்கே எல்லோவாக இருக்குது, கேலையும் 18லேயும் எல்லோ கலரில் இருக்குது. அப்போது இந்த தேங்க்யூ அப்படிங்கிற செல்லோட அட்ரஸ் வந்து K18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் இன் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இஃப் யூ டோன்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.